அப்படின்னு என் பேரை கேட்டிருப்பியே. எங்க இருக்க எங்க இருக்க? ஓய், நான் இங்க தானே இருக்கேன். இங்க என்னால் நம்ப முடியவில்லை. என் எதிரில் நிற்பது ஒரு ஜீனியா. ஜீனியா? ஜீனி ஜீனி இருக்கா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் தானே ஜீனி. இங்க நான் தான் ஜீனி. ஹே ஜீனி, யார தேடிக்கிட்டு இருக்க? மகாராணி. ஆமா, மகாராணியை நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? மகாராணி? அப்படி என்றால் நான் கேட்ட கதை எல்லாம் உண்மைதானா? என்ன கதை? எல்லோரும் இந்த கதையை சொல்வார்கள். இந்த மகாராணி உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதியாக இருந்திருக்கிறாள். அவளை பார்த்து பயப்படாதவர்கள் இந்த உலகில் எவரும் இல்லை. 500 வருடங்களுக்கு முன்பு இந்த ஜீனி அவளிடம்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த மகாராணியை கற்சிலையாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் அவளை சிலையாக மாற்றுவதற்கு முன்பு இந்த ஜீனியை விளக்கிற்குள் அடைத்திருக்கிறாள். என்ன ஆயிற்று? என்னது, 500 வருஷமா? அப்படின்னா இத்தனை வருஷமா நான் அந்த விளக்குக்குள்ளேயேதான் இருந்தனா? அப்படின்னா அதுக்குள்ள நான் பால் வச்சிருந்தேன்னா இந்நேரம் அது என்னவா இருந்திருக்கும்? புது புது துணியெல்லாம் தச்சு வச்சிருந்தேனே, அதையெல்லாம் யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. அச்சுச்சோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா என்னோட அம்மா அப்பா, என்னோட சொந்தக்காரங்க. இந்த உலகை விட்டு அவர்கள் எப்பொழுதோ சென்று விட்டார்கள். உன் வீட்டில் இருந்தவர்கள் யாரும் இப்பொழுது கிடையாது. அப்படின்னா நான் தனியா இருக்கனா? இல்லை. அப்படின்னா எனக்கு இருக்கிறது யாரு? இனி இவன்தான் உனக்கு எல்லாம். அலாவுது. என்னது நானா? என்ன சொல்றீங்க? நீதானே விளக்கை அடித்தாய், அதிலிருந்து இந்த ஜீனியை விடுவித்தது? ஆமா, நான் தான். அப்படி என்றால் நீதான் இதன் முதலாளி. இன்றிலிருந்து இது உன்னுடைய ஜீனி, நீதான் அதற்கு முதலாளி. சொல்லுங்கள் முதலாளி. இளவரசி, இவனை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? இவன் தான் பாட்ஷாவின் சவர தொழிலாளி. பிதி, அந்த ஆளோட பேரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன். நம்ம பக்தாதுக்கு இவனாலதான் ஆபத்து. வசிரி ஆசம் கிட்ட பேசும்போது எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. மண்ணுப்பட்ட இந்த பேரு நான் கண்டுபிடிச்சேன். என்ன பேர் இளவரசி? அவனோட பேரு இதுல மத்த விஷயத்தெல்லாம் கூட எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாத்தியா, அவன் கூட இருக்கவங்களோட பேரும் இதுல இருக்கு. அதான் மொட்டை தலைய. அப்புறம் குண்ட. அப்புறம் இது குல்ல. இவன் தான் நான் தேடிட்டு இருக்கவன். இவன் தானு எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது. Thank you.
நீங்க ரொம்ப வருஷமா இங்கே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு வெளிய போறன ஆசை இருக்கல்ல? சும்மா இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க ரொம்ப பெரியவர், நீங்க என்ன பண்ணுங்க, ஜீனிய வச்சுக்கோங்க, நான் இங்க இருந்து போறேன், இந்த வேலை கூட போறேன், பொறுப்ப பாதியா பிரிச்சுக்கலாமே, என்ன சொல்றீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் அந்த ஜீனி அதை செய்யும். தட்டாம வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருந்தா ரொம்ப நல்லது தானே? உங்க தலைக்கு என்ன கூட தச்சு விடும், நீங்க அதை வச்சு என்ன எங்க போனாலும் உங்க கூடவே வரும்ல. நீங்களே ஒரு வீரன் தானே, வீரனுக்கு துணையா இன்னொரு வீரன், நீங்களே வச்சுக்கோங்களேன். இந்த ஜீனி உன்னுடையது, நீதான் அதை விளக்கில் இருந்து விடுவித்தாய். விளக்கு எடுக்கிறதுக்கு இங்க வந்தேன், இந்த விளக்கும் கிடைச்சிருச்சு, நான் இங்க இருந்து போறேன். இது விளக்கோட ஜீனி, ஜீனியையும் விளக்கையும் தனித்தனியாக யாராலும் பிரிக்க முடியாது. இனி இந்த ஜீனி உன்னுடையது. அது சரி, இந்த ஜீனியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் பாருங்க. நீங்களே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா? எனக்கு என்ன ஆச்சு? என்ன யாரு வச்சு காப்பாத்த போறாங்க? அதற்கு சிறிது நேரம் கொடு, கூடிய சீக்கிரமே அது தன் நிலையை புரிந்து கொள்ளும், அதன் பிறகு சரியாகிவிடும். ஆனா எனக்கு இது வேணாமே. ஆனால் அதற்கு நீ வேண்டும். அலாவுதீன், இந்த ஜீனி உனக்கான பரிசு, அதன் பொறுப்பு நீதான். விளக்கையும் ஜீனியையும் இந்த உலகத்தில் இருக்கும் மக்களின் நன்மைக்காகவே படைத்திருக்கிறார்கள். இனி இது தீயவர்களின் கைகளில் சிக்காமல் இருப்பது உன்னுடைய பொறுப்பு. ஆனா இந்த வயசுல எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் தேவைதானா? அந்த ஆண்டவன் தான் இதை செய்வதற்காக உன்னை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகிலேயே உனக்கு மட்டும்தான் இந்த ஜீனியை சொந்தம் கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கிறது. தேவையில்லாமல் பேசுவதை விட்டுவிட்டு இந்த ஜீனியை அழைத்துக் கொண்டு செல். இந்த சிறுவனை பார்க்கும்பொழுது என் மனதில் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுகிறது. என்னுடைய மகனும் இப்படித்தானே வளர்ந்திருப்பான்? நிச்சயம் என் மகன் ஒரு வீரனாகவோ இல்லை தளபதியாகவோ தான் இருப்பான். அப்படின்னா நீங்க எங்க போனீங்க? போயிட்டார். இவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு, என் அப்பா மாதிரி இருக்காரு. இந்நேரம் அவர் எங்க இருக்காரோ? அம்மாவுக்காக இந்த விளக்கு எடுக்கிறதுக்கு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் நிலைமையே மாறி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்துல இந்த ஜீனியோட தனியா மாட்டிக்கிட்டேன். இந்த விளக்கு எடுக்கிறதுக்காக எனக்கு உதவி பண்ணவரும் கூட இங்க இருந்து போயிட்டாரு. எங்க போனாரோ? இப்ப என்ன பண்றது? இளவரசி, கோஃபியோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா இந்த முச்சடுனா என்ன அர்த்தம்னு தெரியல. இந்த புத்தகத்தை வச்சு அவனையும் அவன் கும்பலையும் புடிச்சிடலாம். கொல்ல, திருட்டு சந்தை, அப்புறம் பூக்கள் எல்லாம் பதுக்கி வைக்கிற வேலை, இதெல்லாம் இணைச்சு பார்க்கும் போது ஏதோ ஒண்ணு வருது. ஆனா இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்குள்ள இருக்க விஷயத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இத செய்யறது மட்டும் அவங்களோட வேலையா இருக்காது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க? பித்தி, பித்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கஜானால தீ புடிச்சது? ஆமா, அது பெரிய தீ விபத்தாச்சு. அந்த தீ விபத்தை கண்டிப்பா இவங்க தான் ஏற்படுத்திருக்கணும். ஆனா இளவரசி, சாதாரண ஆளுங்க எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? என்னோட அப்பாவுக்கும் இந்த சாம்ராஜ்யத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. ஆனா இத செய்யறது யாரா இருக்கும்? காரணம் மிகவும் சுலபம். இத்தனை வருடங்களாக இங்கிருந்த பாக்தாத் அரசருடைய விசுவாசமான மந்திரினால்
நான் அவர் மனதில் இருக்கிறேன். 20 வருடங்கள் 20 வருடங்களாக இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய கடைசி தாக்குதலை தொடுக்க வேண்டும். இந்த பாக்தாத் எனக்கு அடிமையாக இருக்க போகிறது. எனக்குத்தான் சில நாட்களுக்கு முன்பு கஜானாவில் நான் தான் நெருப்பு வைத்தேன். இதற்கு மேல் பாக்தாத்தில் ஏதாவது நடந்ததென்றால் அதன் பிறகு பாக்தாத்தை காப்பாற்ற எவரும் வரமாட்டார்கள். சாதாரண நபர்களை கொல்வதற்கு வாளோ அம்போ தேவைப்படாது. என்ன கூறுகிறீர்கள்? என்னை எதிர்ப்பவர் எவராயினும் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். அதற்கான ஏற்பாடுகளை பாக்தாத் சந்தையில் நான் எப்பொழுதோ செய்துவிட்டேன். அங்குதான் அனைத்து ஊர் மக்களும் ஒன்று சேர்வார்கள். எவராலும் தப்பிக்க இயலாது. பிறகு என் ராஜ்யம்தான். நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அல்லவா? அனைவரும் செல்லுங்கள். இருபது வருடங்களுக்கு முன்பு என் வழியில் குறுக்கிட்ட அந்த உமரின் கதைக்கு ஒரு முடிவு கட்டினேன். அன்றிலிருந்துதான் என் வேலையை நான் ஆரம்பித்தேன். என்னுடைய விருப்பம் விரைவில் நிறைவேறும். இந்த மணல், இந்த வெயில், இந்த வெளிச்சத்தெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு என்னென்னமோ பண்ணுது. உன்ன குறச்சல், வழி தெரியாம நானே இங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன். இவன் குகையிலையும் புலம்புனா இங்க வெளியே வந்தும் புலம்புறான். இப்ப எப்படி நான் திரும்பி போறது? என்னோட வசந்தியே இங்கிருந்து எங்க போச்சுன்னே தெரியலையே. என்னால உங்களுக்கு உதவ முடிய என்னோட பாச முதலாளியே. எப்படி நீ 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 அங்கல்ல இருந்து இப்ப நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் நான் இங்க இருக்கேன். திறந்திடு கதவே, திறந்திடு. இல்ல வேணாம் வேணாம், உன்னோட உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை. ஆனா உனக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா நீ என்னோட உயிர், என்னுடைய கடவுள், எல்லாமே நீதான். நீங்க தான் என்னுடைய முதலாளி. அலாதீன் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உன்னோட முதலாளி எல்லாம் இல்லையா? ஏன் முதலாளி நீங்க தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை நான் நிச்சயமா பாக்தாத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். நான் உங்க ஜீனி, நீங்க என்னுடைய முதலாளி. இப்பவே போலாம் பாக்தாத். மறுபடியும் முயற்சி செஞ்சு பாக்குறேன். நான் உங்க ஜீனி, நீங்க என்னோட முதலாளி. இப்பவே போகணும் பாக்தாத். இது பாக்தாத் இல்லையே, பாக்தாத் இல்லைனா கடலா இருக்கு. அறிவு கட்டவனே, இது பாக்தாத் இல்லையா? இங்க பாரு, நீ சொன்னத அப்படியே மாத்தி சொல்லி பாரு. தலை கீழ மாத்தி சொல்லணுமா? நான் சொல்றத கொஞ்சம் செய்யா. சரி சரி சரி, இப்பவே போகணும் பாக்தாத். நான் ஜீனி, நீங்க என்னுடைய முதலாளி. அம்மாடி, பொழைச்சிட்டேனா? வந்துட்டேனா? வந்துட்டோம். நான் உங்களை காப்பாத்திட்டேன். என் முதலாளியை காப்பாத்திட்டேன். நான் தானே, நான் என் முதலாளியை காப்பாத்திட்டேன். இப்பவே நான் இன்னொன்னு எதுவும் செய்ய வேண்டாம் விடு. பாக்தாத்துக்கு நான் நடந்தே போய்க்கிறேன். நடந்து போறோமா? பல வருஷங்களா நான் காலார நடந்ததே கிடையாது. அற்புதமாயிருக்கும். ஆ
20 வருடங்களாக இந்த விளக்கின் சொந்தக்காரன் வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த விளக்கிற்கான உரிமையாளன் கிடைத்துவிட்டான். எனது கடமையை நான் நிறைவேற்றிவிட்டேன். என் கடமையை நான் நிறைவேற்றிவிட்டேன். ஆனால் பழி வாங்குவது பாக்கி இருக்கிறது. பாக்தாத்திற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் வாழ்க்கையை நாசமாக்கியவனை நான் நிச்சயம் விடமாட்டேன். என் மனைவின் மரணத்திற்கு காரணமானவனை நிச்சயம் நான் பழிவாங்காமல் விடப்போவதில்லை. எந்த உறவும் இல்ல, எந்த அன்பும் கிடைக்கல. எனக்கு காதலியும் இல்ல, எனக்குன்னு ஒரு மனைவியும் இல்ல. இந்த ஜீனியோட கதை இன்னைக்கு ஒரு சோக கதையா ஆயிடுச்சு. இந்த ஜீனியோட கதைய மாத்தின அந்த ஆண்டவனை பார்க்கணும், அவங்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கோவப்படாத, இங்க இருந்து வெளியே போற வழியை பாரு. வந்தாலும் இந்த ஜீனியை என் தலையில கட்டி விட்டுட்டு போயிட்டாரு. இவன் என்ன கேள்வி கேட்டு தாளிக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மந்திரி தான். விளக்கோட இந்த பூதமும் வரும் என்கிட்ட சொல்லியிருந்தா வந்திருப்பா. தேவையில்லாத வேலையை நானே தூக்கி தலையில் சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லுங்க அலாதீன், என்னோட பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது செய்யணுமா? என்ன பாட்டுதான், 500 வருஷமா பாட்டு பாடாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் பாட்டு பாடியே ஆகணும், எனக்கு என்று யாரும் இல்ல. அவன பார்த்து இதுவோ சொதப்புது. ராத்திரி நில வெளிச்சத்துல வச்சிருந்தா இருந்தும் காலையில சூரிய வெளிச்சம் பட்டதுமே இது வேலை செய்யாம பாடா போயிடுச்சு. கழுத்து கணச்சு கேட்டிருக்க, நாய் குலைச்சு கேட்டிருக்க, நரி ஊளையிட்டு கூட கேட்டிருக்கான. ஊர் சத்தத்தை என்னால கேட்கவே முடியல. கிடைக்காது. பாக்தாத்துக்கு எப்படி போறது? வழி தெரியாம போக முடியாது. மாமா, அந்த உமரோட கதையை எவ்வளவு அற்புதமா முடிச்சிருக்கீங்க. அருமை, மிகவும் நன்றாக இருக்கிறது அல்லவா? அந்த உமரை கொன்ற பிறகுதான் என் லட்சிய வேட்டை ஆரம்பித்திருக்கிறது. என் லட்சியத்தை அடைய அவனை கொன்றுதான் என் வேலையை ஆரம்பித்தேன். ஐயோ, இப்ப யாரோட உயிரை எடுக்க போறீங்க? அந்த கருப்பு திருடன். அந்த கருப்பு திருண்ணையா? ஆனா மாமா, அவ உங்களுக்காக அந்த விளக்கு எட்டு வரோம் இல்லையா? அவனை உயிருடன் விடக்கூடாது. அந்த விளக்கை பற்றி அனைத்தும் அறிந்தவன் அவன். அவனை கொன்றால்தான் இந்த விஷயம் எவருக்கும் தெரியாது. அவன் வந்த பிறகு என்னிடம் அழைத்து வாருங்கள். அந்த அற்புத விளக்கை பார்த்த பிறகு அதற்குள் இருக்கும் பூதத்தை எனக்கு அடிமைப்படுத்திக் கொள்வேன். அவன் இறந்து போன பிறகு என்னை யார் தடுத்து நிறுத்தப் போகிறார்கள்? இந்த மனிதர்களால் தான் எனக்கு எப்பொழுதும் பிரச்சனை. அவர்கள் அனைவரையும் நான் ஆள வேண்டும். பாட்ஷாவிற்கு எதிராக நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் பிறகு நான் தான் பாட்ஷாவாக இருப்பேன். அப்புறம் பாட்ஷாவை என்ன பண்ணுவீங்க? பாட்ஷாவிற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நம்மிடம் வரப்போகிறவன் இருக்கிறானே, அவன் 1000 மனிதர்களுக்கு இணையானவன்.
அவ்வளவு திறமையானவன் அவன். அற்புத விளக்கினுடைய பூதம். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.